Hi guys, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஹேர் ஸ்ட்ரைட்னர் வச்சு வீட்லயே எப்படி நம்ம ஹேர் ஸ்ட்ரைட்னிங் பண்றத பார்க்க போறோம். சோ அது எப்படி பண்றதுன்னு காட்டுறேன். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் இப்போ சிக்கி எடுத்து முடிச்சுட்டு சீரம் அப்ளை பண்ண போகிறேன். சீரம் வந்து லோரியல் பாரிஸ்லேருந்து எடுத்திருக்கேன். இது என்னோடய ஃபேவரட் சீரம். இதோட ஸ்மெல் ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் தென் நம்ம முடிக்கு நல்ல ஷைனிங் தரும். இது உங்ககிட்ட அலவேரா ஜெல் இருந்தால் கூட அதை கூட நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ எதுக்காக நம்ம இது போடுறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம போடுற ஸ்ட்ரைட்னரோட ஹீட் வந்து நம்ம முடி நல்லா தாங்கணும். சம்டைம்ஸ் இது போடாமல் நீங்கள் வந்து ஸ்ட்ரைட்னர் போடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வெடிப்பு விட சான்சஸ் நிறையவே இருக்குது. ஸோ அதனால தான் நம்ம வந்து சீரம் இல்லைனா அலோவேரா ஜெல் போட்ட பிறகு ஹீட்டர் போட போகிறோம். அண்ட் தென் அந்த சீரம் எடுத்து உங்கள் ஸ்கேல்பில் படாமல் முடியில் படுற மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. சீரம் அப்ளை பண்ண பிறகு ஸ்ட்ரைட்டன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறேன். ஒரு பக்கம் நீங்கள் கிளிப் வச்சு கட்டிவிட்டு இன்னொரு பக்கம் ஸ்ட்ரைட்டன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் இப்போ வீகான பிராண்ட்லேருந்து ஸ்ட்ரைட்னர் எடுத்திருக்கேன். இது வந்து நான் 2 இயர்ஸ்க்கு முன்னாடி வாங்கினேன். இது ரேட் வந்து 2000 something வந்தது. பட் இப்போ ரேட் வந்து 1500 தான் இருக்கும். நான் வேணால் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ், நீங்கள் ஃப்ரண்ட்லேருந்து பேக்கில் கொஞ்சம் கொஞ்சமாக முடி எடுத்து ஸ்ட்ரைட்டன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். நிறைய ஹேர் எடுத்து ஸ்ட்ரைட்டன் பண்ணாதீங்க, அது அவ்வளோ ஸ்ட்ரைட்டிங் ஆகாது. நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஹேர் எடுத்து பொறுமையாக ஸ்ட்ரைட்டன் பண்ண ஆரம்பிங்க. உங்களுக்கு வந்து ரொம்ப கேர்லி ஹேராக அப்படி இருந்ததுன்னா பொறுமையாக இழுங்க. டக்குன்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அவ்வளோ ஸ்ட்ரைட்னிங் வராது. பொறுமையாக எடுத்து ஸ்ட்ரைட்டன் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது ஸ்பெஷல் அக்கேஷன் இருக்குது இல்லை ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஃபங்க்ஷன் இருக்குது அப்படின்னா நீங்கள் உங்கள் ஹேர் ஸ்ட்ரைட்டன் பண்ணிட்டு போகலாம். பட் அடிக்கடி பண்ணாதீங்க. இந்த இதோட ஹீட்டால் உங்களுக்கு வந்து ஹேர் ஃபால் ஆக நிறையவே சான்சஸ் இருக்குது. பர்மனன்ட் ஸ்ட்ரைட்னிங்கை விட இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் வாங்கி வச்சு ஸ்ட்ரைட்னிங் பண்ணுறது ரொம்ப நல்லது. பிகாஸ் ஏன்னா பர்மனன்ட் ஸ்ட்ரைட்னிங் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஹேர் பர்மனெண்ட்டாகவே ஸ்ட்ரைட்னிங்காக இருக்கும். பட் புதுசாக வளர்கிற முடியை வந்து உங்களுக்கு நார்மல் ஹேர் மாதிரி தான் வளரும். ஸோ அப்போ நீங்கள் தலை வர்றீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு அசிங்கமாக இருக்கும், அவ்வளோ நல்லா இருக்காது. பட் இந்த மாதிரி ஸ்ட்ரைட்னிங் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நாளைக்கு தான் நிற்கும் இந்த ஸ்ட்ரைட்னர். ஸோ உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் டே வந்து உங்கள் முடி பழைய மாதிரி ஆகிடும். எனக்கு ஹேர் வால்யூம் கம்மி தான். ஸோ 10 to 15 minutes தான் எடுக்கும் எனக்கு ஸ்ட்ரைட்டன் பண்ணி முடிக்க. பட் உங்களுக்கு கொஞ்சம் வால்யூம் அதிகமாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 30 minutes ஆகுது எடுக்கும் இதுக்கு.